வாரிஸ் வந்து கம்பேரே பண்ண முடியாது. இது வந்து பொங்கல் வின்னர்னு அவங்களே அனௌன்ஸ் பண்ணிக்க கூடாது. ஜென்யூனா ஆடியன்ஸா யார் வின்னர்னு சொல்லணும். ஸோ ஜென்யூனா துணிவு தான். ஆமாம், ஆக்சுவலி உண்மையாகவே ரியல் பொங்கல் வின்னர் துணிவு தான். நான் வந்து அஜித் ஃபேன்றதுக்காக சொல்லலை, பட் உண்மையாகவே இது ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்குது அண்ட் ஒரு நல்ல கண்டென்ட். ஆப்வியஸ்லி மணி ஹேஸ்டோட ஒரு சிமிலர் மூவி தான். ஆனால் நமக்கு சொசைட்டியில் இப்போது என்ன நடந்துகிட்ருக்கோ இதுதான் வந்து மக்கள் கொண்டாடும் வெற்றி. ஏன்னா ஒரு ஒரு மக்களுமே இதில் வந்து இப்போது என் சர்க்கிளே பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வாங்கி இப்போ மணி ரீபே பண்ண முடியாமல் லாக் ஆகியிருக்காங்க. ஸோ எல்லாராலுமே இதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ உண்மையாக இதுதான் ஆக்சுவலான ஒரு நல்ல மூவி, இப்படி தான் இருக்கணும். தேங்க்யூ. சொல்லவே முடியல, அவர் லுக் வந்து வேற லெவல். அவ்வளோ அழகாக இருக்கார், ஹேண்ட்ஸமாக இருக்கார் அண்ட் ஆக்டிங் சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயோ, அதை பற்றி ஏன் கேட்குறீங்கயா? டெஃபினெட்லி பார்த்தேன், ஃபஸ்ட்டு வாரிஸ் தான் பார்த்தேன். பட் யூனோ சீரியஸ்லி எப்படி விஜய் ஃபேன்ஸால அது வந்து இன்னமும் அவங்களால வந்து எப்படி தான் வந்து துணிவெல்லாம் பார்த்துட்டு வந்து நீ பேசுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒருவேளை வாரிசு நல்லா இருந்ததுன்னா நான் அஜித் ஃபேன் தான், ஆனால் வாரிசு நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன். பட் சத்தியமாக வாரிசில் இருக்க வியை கூட இதில் கம்பேர் பண்ண முடியாது. அதுதான் ஃபேக்ட். என்ன பிடிக்கல, என்ன இருக்குங்க படத்தில்? ஃபேமிலினா நம்ம காமன் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ஆக்சுவல் ஃபேமிலி. அவங்க இருந்து அவங்க காமிச்ச அந்த ஹைஃபையான ஃபேமிலிக்கும் நம்ம நார்மல் ஆடியன்ஸுக்கும் நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியும்? கொஞ்சம் கூட எந்த விதத்துலையுமே ரிலேட்டபிளாக இல்லை. அதில் வந்து இல்லைங்க, தேங்க்யூ, இட்ஸ் ஓகே, சிம்பிளி நோ கமெண்ட்ஸ், அவ்வளோதான். வாரிசு நல்லா தான் இருக்குது, ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனர் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பயங்கரமாக எதிர்பார்த்துலாம் வந்தால் வந்து வேலைக்கு ஆகாது. ஒரு த்ரீ டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே இன்வால்வ் ஆகி ஒரு பார்க்குற படம்னா இந்த படம் வந்து பார்க்கலாம். மெகா சீரியலை பார்த்து 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 அதில் பழகினவங்களுக்கு வேணால் இது பார்த்தா ஒரு சீரியல் மாதிரி தெரியும். ஏன்னா அவங்க வேலையை வந்து அஞ்சு மணிக்கு மேலே உட்காந்து எல்லா சேனலும் மாற்றி மாற்றி வந்து மெகா சீரியல் பார்க்குறது தான். இந்த சீரியலே பிடிக்காது, சீரியலே பார்க்க மாட்டான் அந்த பழகமே இல்லைனா இந்த படம் பார்த்தா உண்மையில் நல்லா பிடிக்கும். ஸோ இப்போ எல்லாமே சீரியல் தானே போட்டிருக்கு. இப்போ நீங்கள் டிவி ஆன் பண்ணிங்கனாலே என்ன பண்ணுறாங்க, ஒரு குடும்பம், அதை சுற்றி ஒரு கதை, ஒரு ஃபேமிலி, ஒரு பிஸ்னஸ் அப்படி தான் காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு திடீர்னு வந்து இந்த படம் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிங் பண்ணிடுறாங்க, இந்த படத்தை வந்து ஒரு சீரியலாக சேர்த்துட்டு இது ஒரு மெகா சீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. மெகா சீரியலாக கிடையாது, ஒரு நல்ல சப்ஜெக்ட், ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், ஒரு இமோஷனல் இன்வால்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா பிடிக்கும். ஸோ சாங்ஸ் நல்லா இருக்குது, அப்பப்போ நல்ல காமெடி நல்லா இருக்குது. கொஞ்சம் பிரகாஷ் ராஜா யூஸ் பண்ணியிருக்கலாம், ஏன்னா அவ்வளோ பெரிய வில்லன் அவர். கில்லியில் பார்த்தீங்கன்னா முத்து பாண்டி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார், அவரை வந்து கொஞ்சம் சரியாக யூஸ் பண்ணலாம் அது மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. எஸ் ஜஸ் சூர்யா சார் வர அந்த ஒரு மூமெண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ மறுபடியும் வந்து அந்த குஷி டீமை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், ஏன்னா ரொம்ப நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு பழகப்பட நமக்கு வந்து ஒரு அந்த ஒரு ஞாபகப்படுத்தி விட்டாங்க. அது நல்லா இருந்தது. எஸ் ஜி சூர்யார் மறுபடியும் வந்து தளபதி வச்சு ஒரு படம் பண்ணால் உண்மையாக நல்லாயிருக்கும். மியூசிக் நல்லா இருக்குது, சாங்ஸும் நல்லாயிருக்கு, காமெடி எல்லாமே நல்லதாக இருக்குது. எப்படி பண்ணியிருக்காங்க தளபதி சொல்கிறேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவர் அந்த மாஸ் இல்லாமல் ஒரு பஞ்சு டெலாகு, ஒரு பயங்கரமான இது இல்லாமல் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது ஸ்னேகா மேம் கூட வந்து இவங்க ஒரு படம் பண்ணி ரசிகரா அந்த மாதிரி ஒரு ஜேர்னல், ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒருத்தர் வராரு அந்த ஃபேமிலியை திருத்துறாரு அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி சப்ஜெக்டில் இது கொண்டு போயிருக்காங்க. ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு, அவருக்கு இருக்கிற ஏஜுக்கு அதே ஸ்லிம்மான பாடியை மெயின்டைன் பண்ணுறாரு, டான்ஸ் நல்லா இருக்குது, ஒரு கெத்து ஒரு பந்தா எல்லாமே ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் நம்ம பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் வந்து யங் ஜென்ரேஷனையும் வந்து காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து நம்ம பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல. இப்போ மாஸ்டர் படம் எடுத்தால் சார் நீங்கள் சர்க்கார் பார்க்குறீங்க, மாஸ்டர் பார்க்குறீங்க, பீஸ்ட் பார்த்தீங்க, இது எல்லாமே பார்த்து ஒரு ஹீரோவை சுற்றி கதை போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த படம் தான் வந்து ஒரு கதைக்குள்ளே ஹீரோவை கொண்டு வந்து ஒரு ஃபேமிலியில் ஹீரோ வச்சு ஒரு படமாக பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது டோட்டல் வேறு ஜேர்னல், ஒரு நல்ல படமாக தான் வந்திருக்கு, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. துணிவும் பார்த்துருக்கீங்க, பெஸ்ட்டு ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ண முடியாதுங்க, ஏன்னா அது ஜேர்னல் வேறு, இது கண்டிப்பாக இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னல். இப்போது துணிவு மாதிரி ஒரு படத்தை ஏற்கனவே தளபதி வந்து பீஸ்ட் பண்ணிட்டாரு, ஏன்னா அதுவே வந்து ஒரு மால்குள்ளே போயிட்டு ஹைஜாக் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து அது தலை பண்ணியிருக்காரு, வேறு ஒரு ஸ்டைலில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அவங்க இப்போ பண்ண பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு ஃபேமிலி படத்துக்கு அப்புறம் இது ஒரு நல்ல ஃபேமிலி படமாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு இது யாரும் மறக்க முடியாது. இப்போது தேவையில்லாமல் நிறைய பேர் வந்து
இது வந்து ஒரு எப்படி பார்க்குறாங்கன்னா இது வேஸ்ட்டு இது பெஸ்ட்டு இதை மட்டும் தட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ படமாக பார்க்க வந்தனா வந்து படமாக பாரு, உட்காந்து உனக்கு போர் அடிக்குதா நீ சீரியல் தான் பார்ப்பனா நீ வீட்டில் ஒரு சீரியல் பார்த்துக்கோ, நீ படத்தை வந்து சீரியல் சொல்லி கெடுத்து விட்றாத. ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது, ஆனால் வந்து ஹவுஸ்ஃபுல்லில் போயிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் ஷோவாக ஃபுல்லு நாளைக்கு ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்துச்சுன்னா அவள் வேலைக்கு போயிடுவான், காலேஜ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி எந்த ஒரு பெரிய படமாக இருந்தாலும் நாலஞ்சு நாள், ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி தான், ப்ரைம் வீடியோ தான் எடுத்த உடனே போட்டாங்க, கண்டிப்பாக அமேசான் ப்ரைம் வீடியோ தான் போட போகிறாங்க. துணிவு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்திருந்தாங்க, சினிமா அங்கே தான் போட போகிறாங்க. பட் ஃபேமிலியோட வந்து ஒரு 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 எல்லா ஃபேமிலியோட உட்காந்து நம்ம இந்த படம் பார்க்குறோன்னு நினைக்கும் போது இட்ஸ் ரியலி குட். தளபதி மாசு அவருக்கு இருக்க அழகு ஸ்டைலு அந்த ஒரு இந்த வயசுலேயே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையிலே சொல்ல அங்கே டான்ஸ் பற்றி சொல்லாதீங்க, நம்ம சொல்லிதாங்க தளபதி தெரியும் டான்ஸ்னு, அவ்வளோ கிளாஸிங் அவர் டான்ஸில் குறையே இல்லை. இன்னும் போக போக வயசு ஆகிட்டே போகும்போது நமக்கு அந்த எனர்ஜி குறைஞ்சிட சொல்லுவாங்கல்ல, ஆனால் என்ன தான் எனர்ஜி டவுன் ஆனாலும் அந்த டான்ஸில் அடிக்க முடியல. அந்த லாஸ்ட்டு 1 மினிட்டில் கொஞ்சம் அந்த சோர்வு தெரிஞ்சுது, கண்டினியூஸாக லாஸ்ட்டு ஒரு 1 மினிட்க்கு ஒரு ஸ்டெப்பு போடுவாங்க, அதை நீங்கள் உத்து பார்த்தா தெரியும். அவங்ககிட்ட ஒரு ஷார்ட் வச்சுனா தெரியும், அவர் ரொம்ப லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து ரொம்ப கொஞ்சம் எனர்ஜி டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் அவனால் முடியும், அவரால் மட்டும்தான் முடியும். வேறு எந்த ஒரு ஹீரோ வச்சு இந்த லாஸ்ட் 1 மினிட்டு கண்டினியூஸ் ஸ்டெப் எல்லாம் எவராலே முடியாது. ஆசமு ஸ்டண்ட்டு, ஸ்டண்ட்டில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லணும், ஸ்டண்ட்டு வந்து பயங்கரமாக போடுறாங்கப்பா. அது எனக்கு உண்மையாக புரியல, ஒரு 10 செகண்ட்ஸ் தான், அது யாருமே பாராட்ட போகிறது இல்லை, யாருமே வந்து அதுக்குன்னு ஒரு அங்கீகாரம் தருது இல்லை. ஒரு ஸ்டார்டிங் சைனில் வந்து ஒரு ஷார்ட் இருக்கும், இவர் வந்து அவரை அடிப்பார், அவர் வந்து ஜம்ப் ஆகிட்டு அப்படியே அவனோட தலைப்பகுதி பார்த்திங்கன்னா அப்படியே மடுங்கும். ஸோ அந்த ஸ்டண்ட்டாலும் சரி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃபேக்ட்ரியில் நடக்கிற ஸ்டண்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, தெரிஞ்சு அவங்களும் ஃபேமிலி இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு அட்வைஸ் தான், ஒரே ஒரு வேண்டுகோள் கூட சொல்லலாம், இந்த ஸ்டண்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு படம் இப்படியே ஓடதான் போகுது, ஆனால் அதை பற்றி யாரும் பேசப்படல ஸ்டண்ட் பற்றி. ஸோ அது கொஞ்சம் பண்ணாங்கன்னா இந்த உயிர் சேதம் மற்ற பாதிப்புகள் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஓவராலாக சூப்பர் மூவிங்க, பார்க்கலாம். தேங்க்யூ.